இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் இந்த இடத்துல ஒரு செருக்கல் குறி போடுறோம். விளையாட்டு ஸ்டார்டிங்ல யாரு விளையாட ஆரம்பிக்க போறாங்களோ அவங்க இதாட்டம், அவங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அந்த செருக்கல் குறி என்ன பண்ணலாம் போட்டு ரொம்ப அதிகமா போட வேண்டாம், டைம் அதிகமாகும், அதனால கம்மியா 2, 3, 4 இப்படி போடுவோம். சரியா போட்டுட்டு மொதல் விளையாட போறவங்க இதுல எங்கேயாவது எதுல எதை வேணாலும் இப்படி சேர்த்துட்டு நடுவில் இப்படி போட போட்டுட்டு அடுத்த ஆள் கையில சாம்பியன்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப திரும்பி எதை எதோட வேணாலும் சேர்க்கலாம், சேர்த்துட்டு இப்படி ஒரு போட்டு கொடுப்போம். திரும்பி எதை எதோட வேணாலும் சேர்க்கலாம், சேர்த்துட்டு இப்படி வந்து போட்டு கொடுப்போம். திரும்பி எதை எதோட வேணாலும் சேர்க்கலாம், சேர்த்துட்டு போட்டு கொடுப்போம். ஆனா இப்படி ஒரு ஒரு கோட்டை வெட்டிக்கிட்டு கொடுக்கப்படுது. புரியுதா? நீ கோடு போடும்போது இதாட்டம் எந்த கோட்டையும் வெட்டாம தான் கோடு போடணும். இப்படி வெட்டிக்கிட்டே நம்ம விடாது, கோடு போடக்கூடாது. ரைட்டா? கேமோட ரூல்ஸ் என்ன தெரிஞ்சு வச்சா, கோடு போடணும், கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு கோடு போடணும், இவ்வளவுதான். இப்ப யார் இந்த கேம்ல அவுட்டு அப்படின்னா, யாரால இப்படி கோடு போட முடியலையோ அவன் அவுட்டு. நம்ம இதான் விளையாட போறோம். இந்த விளையாட்டுல நான் என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. நீங்க விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரு அவுட் ஆக போறான்னு நான் சொல்ல போறேன். கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்ல போறேன். கரெக்டா அவன் அவுட் ஆகுறானா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். விளையாட்டு ஆரம்பிக்கலாமா? சரி. என்ன பார்த்தா -5 -1 அவ்வளவுதான். சரியா? வீட்டு விளையாண்டு பாக்கிட்டியா?